ஹாய்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஃபுல்லா மிக்சர் தான் பார்க்க போறோங்க. இது பாத்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு கடலை மாவு, கடையில வாங்கின மாவு தான். நீங்க வந்து கடலை பருப்பு வாங்கி அரைச்சுக்கிட்டீங்கனால இன்னும் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம அரை கிலோ எடுத்திருக்கோம், இது அப்படியே இது கூட போட்டுடலாம். 4:1 கணக்குல அரிசி மாவு. அதாவது நீங்களே கணக்கு பண்ணுங்க, அதாவது ஒரு பவுல்ல அளந்துக்கங்க. அளந்துட்டு 4 பவுல் அரிசி கடலை மாவு இருக்குன்னா 1 பவுல் அளவுக்கு அரிசி மாவு அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும். கடலை மாவு மட்டுமே இருந்துச்சுன்னா சாஃப்டா இருக்கும், ஒரு மாதிரி அது கொஞ்சம் நல்லா இருக்காது சாப்பிட. பெருங்காயத்தூள், அடுத்து மஞ்சத்தூள். நிறைய இடங்கள்ல, கடைகள்ல, எல்லா இடங்கள்லயுமே இதுதான் போடுவாங்க. என்னது இந்த என்ன லெமன் பவுடர் மாதிரி ஒண்ணு இருக்குமே மஞ்சள் கலர்ல அது. ஆனா வந்து நீங்க வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். இது தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு உங்களுக்கு கொஞ்சமாவே போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிணைஞ்சிட்டு அந்த மாவு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து மறுபடியும் தேவையான போட்டுக்கலாம். இது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுதான் ஓமம். என்ன இந்த பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம். இதுதான் கடைகள்லாம் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். எல்லா நாள்லயுமே சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் இந்த ஓமத்தை நம்ம வந்து தண்ணியில ஊற வச்சிருக்கோம். ஏன்னா இது வந்து போய் இது நல்லா ஊறி போய் அதுல அங்கங்க அடைச்சிப்போம் மிச்சர் புளியும் போது. அதுக்காக வேண்டி ஓமத்தை வந்து நம்ம தண்ணியில ஊற வச்சிருக்கோம். இது அப்படியே செடியில கூட போட்டுக்கலாம், நல்லா ஊறி இருக்கிறது செடியில ஏதாவது செடி வச்சிருக்க இடங்கள்ல போட்டீங்கன்னா நல்லா முளைச்சிரும். இது அப்படியே போட்டு இதை நல்லா மேற்கொண்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம எப்பயும் ரெடி பண்ணுவோம்ல சப்பாத்தி மாவு மாதிரி அந்த பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை வந்து ஒரு ஒரு முறுக்கு புளியறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா அப்படியே இதை புளிஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பெரட்டினீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ரொம்ப ரொம்ப ஈஸி. சின்ன பிள்ளைங்களுக்கு, உங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அழகா நீங்க இதை செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்கினா என்ன எண்ணெயில் போட்டிருக்காங்களோ, என்ன மாவு போட்டிருக்காங்களோ, எப்போ செஞ்சுருக்காங்களோ, இது எந்த பயமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சொதப்பவே சொதப்பாது, சொதப்புறதுக்கெலாம் இதில் வேலையே இல்லை, எதுலேயுமே சொதப்புறதுக்கு வேலை இல்லை. என்ன அப்படியே ஏதாவது உங்களுக்கு சொதப்புற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மாவு கொஞ்சம் அதிகமாகவோ, இந்த மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும், அந்த மாவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால கொஞ்சம் லூஸாக இருக்கும் மாவு, அவ்வளோதான். பாருங்க, இதே மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்படி பிணைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கை வலிக்காது. நீங்கள் ரொம்ப டைட்டாக பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கை ரொம்ப வலிக்கும், அழுத்தவே முடியாது. இப்போ கடாயை பற்ற வச்சாச்சு. இது எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலெண்ணெய் தான் எடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க. கடலெண்ணெய் வந்து இதில் வந்து 3 லிட்டருக்கு மேலே ஊற்றிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இப்படி பிணைஞ்சிட்டோம். சும்மா நம்மளுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் தள தளன்னு பிணைஞ்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிக்கிறதுனாலும் பிணைஞ்சிக்கலாம். ஏன்னா கை வலிக்கும், ரொம்ப டைட்டாக பிணைஞ்சா கொஞ்சம் கை வலிக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் 1 பாயிண்ட் லூஸாக பிணைஞ்சிருக்கேன். இதே புரிஞ்சு விட்டுலாம். அப்படியே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி விடுங்க. போட்ட உடனே அது திருப்பிடுங்கன்னா இப்படி மட்டும் லேசா பண்ணா போதும், அப்படியே நல்லா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஓமப்படும். அப்படியே நல்ல மிதமான சூட்லேயே வேகணும். சூடு வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா டக்குனு செவந்துடும், கம்மியாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக வேகாது, அதாவது ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதுக்காக வேண்டி சரியான சூட்லேயே இருக்கணும். இப்போ இது கரெக்டாக வெந்துருச்சு, 1/2 ரேக்கார்டு இந்த பக்கம் வந்துருச்சு.
அப்படியே இதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் போட்டுடலாம். அவ்வளவுதான், இது நல்லா வெந்துருச்சு பாருங்க. அது பொறிஞ்சு வந்ததெல்லாம் இப்ப குறைஞ்சிச்சு பாருங்க. இதை அப்படியே எடுத்துடலாம். உடனே டக்குன்னு அடுப்பை கம்மி பண்ணிட்டு தான் இதை எடுக்கணும். ஒரு நிமிஷத்துலயும் இது குறைஞ்சிரும், அப்படியே இது கருகிடும். ஏன்னா முன்னாடி நிறைய போட்டிருந்தோம், ஹீட் இருந்துச்சுல. இப்ப எடுத்துட்டு உள்ள டக்குன்னு இந்த ஒண்ணு ஒன்னா இந்த ஒரு பாயிண்ட்னு சொல்லி நம்ம லூஸா பிணைஞ்சோம் பாத்தீங்களா, அதனாலதான் இது உதிரும். நீங்க கரெக்டா இன்னும் கொஞ்சம் கரெக்டா திக்கா மட்டும் பிணைஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது உதிரவே உதிராது. நம்மளுக்கு வந்து நம்ம வந்து மாஸ்டர் இல்லைல்ல, நம்ம வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு கை வலிக்காம இருக்கணும், மறுநாள் வேலை செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வசதியா ஒரு வேலையை செய்யறோம். நாளைக்கு வேலை செய்யறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னா நம்மளோட உடம்பு ரொம்ப முக்கியம், அதையும் சரியா பாத்துக்கணும்ல. அதுக்காக நீங்க மறுபடியும் அதே மாதிரியே புரிஞ்சு வைக்கலாம். இப்ப கொஞ்சமா கருவேப்பிலை மட்டும் போட்டு பொறிச்சு அதுலயே எடுத்து போட்டுடலாம். அடுப்பு ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கேன். இது ஏதாவது ஒரு சல்லடை மாதிரி இருக்கு உள்ள இருக்கிறது. ஏதாவது சல்லடையில அப்படியே உள்ளறையே இதுல ரெண்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு எடுத்துடலாம். ஒண்ணு வேலை நடந்துட்டு இருக்கேன், என்னால நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா பஞ்சு அழகாக போட்டு வச்சுக்கேன், என்னால அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. அவ்வளவுதான், ஓம பொடி முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து மிக்சர் போட போறோம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு நம்ம பார்க்க போறோம். இது என்னன்னா, ஓம பொடிக்கும் மிக்சருக்கும் என்ன வித்தியாசம். இது வெறும் ஓம பொடி மட்டும்தான். இதுல வந்து அதாவது இதுல வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு எல்லாமே, சின்ன பிள்ளைங்க வயசானவங்க காரம்லாம் இல்லாம சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஒரு வயசு பிள்ளைங்கள்ல இருந்தே ஏதாவது பலகாரம், என்ன பலகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்போம்ல, அவங்களுக்கு எல்லாம் இது கொடுக்கலாம். ஏன்னா எந்த காரமுமே இருக்காது, மெல்றதுல எந்த கஷ்டமும் இருக்காது. அவங்க பாட்டுக்கு மெதுவா பல்லே முளைக்கலனாலும் மெதுவா அப்படியே சப்பி சப்பி சாப்பிடுவாங்க, சரியா? ஆனா மிச்சர்லாம் அந்த மாதிரி இருக்காதுல்ல, எல்லா காரமும் இருக்கும், எல்லா பொருளும் இருக்கு, கடலை எல்லாம் எல்லாம் கலந்துருக்கும், கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது அவ்வளவுதான், அப்படியே நம்ம நம்ம உடச்சு விட்டு ஏ அதை செஞ்சு கட்டிடலாமா. அவ்வளவுதான், இது அப்படியே எல்லாத்தையும் உடச்சு போட்டு அப்படியே இந்த கருவேப்பிலை மட்டும் மேலாக போட்டுருக்கோம். இதுல என்ன விஷயம்னா, நீங்க மேல மேலேயே போடுறீங்க. நீங்க போடும்போது ஃப்ரீயா போடுங்க. சப்போஸ் மேல மேல போட்டோம், போடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒண்ணுமேல ஒன்னாவோ இடைஞ்சலாவோ என்ன பார்த்தாமலோ போட்டுட்டோம். அடுத்து நம்ம இதை போட்டுட்டு அடுத்து ரெடி ஆகுறதுக்குள்ளார போட்டோம், அதாவது அடுத்து நம்ம இதை மறு சிட்டு போடுறோம்ல, அதுக்குள்ள இது வெந்துடும். அப்ப இந்த மேலாக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இப்படி கட்டி கட்டியா இருக்கும், பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க ஃப்ரீயே எண்ணெயை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டீங்கன்னா அழகா நீட்டா வரும், சரியா? அவ்வளவுதான், பாத்தீங்களா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஓம பொடி, இதுல காரம்லாம் எதுவுமே கிடையாது, அருமையா ஜம்முன்னு வீட்டிலேயே நீங்களே செய்யலாம், ரொம்ப ஈஸியான முறையில. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா? இப்ப அடுத்து மிச்சர். இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் மாவு பிணைஞ்சிருக்கும். இது கொஞ்சம் திக்கா தான் இருக்கு. ஏன்னா போன வாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி திரி திரியா ஒன்னோட ஒன்னு ஒட்டுச்சுன்னு சொன்னேன்ல,
அதுக்காக வேண்டி திக்கா தான் பிணைஞ்சிருக்கேன். சரியா? இப்ப மறுபடியும் இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மிச்சம் இருக்கு, என்ன பண்ணிருக்கோம், வேற எதுவுமே போடல, அந்த ஓமம் மட்டும் போடல, மிச்சப்படி எல்லாம் அதே அளவுகள் தான். ஓமம் ஓமம் தண்ணி ஊத்தணும்ல, அந்த தண்ணி மட்டும் இதுல ஊத்தல, மிச்சப்படி பெருங்காயத்தூள், உப்பு, அரிசி மாவு, கடலப்பருப்பு மாவு இதெல்லாமே சேர்ந்து போட்டிருக்கோம். அவ்வளவுதான், அதே மெத்தட்லயே பிணைஞ்சிருக்கேன். இப்ப மறுபடியும் புளிஞ்சு விட்டு எடுத்துடலாம். ரெண்டு அச்சுல எடுத்து மாறி மாறி வச்சுக்கலாம். ரெண்டு பேர் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க போட்டு போட்டு எடுக்கிறதுக்கு நிறைய போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு அச்சு வேணும். டக்கு டக்குன்னு எடுத்து மாத்தி மாத்தி போடணும், டக்குன்னு புளிஞ்சிடணும், அப்பதான் வந்து உங்களுக்கு கட்டி பிடிக்காது. இப்ப இதே மாதிரியே ரெண்டு அச்சு வச்சு ஒருத்தவங்க போட்டு புளிஞ்சு விட்டு ஒருத்தவங்க எடுத்து விட்டுறலாம். எடுத்துட்டு கொஞ்சம் நிறைய போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இதை போட்டு முடிச்சுட்டு இதை மட்டும் மிக்சரை மட்டும் போட்டு உங்களுக்கு அடுத்து சொல்றேன். அதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா மிக்சர் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த தேவையான அளவுக்கு மிக்சர் இதுல போட்டிருக்கோம். சரியா? இப்ப அடுத்து மிக்சருக்கு தேவையான அளவுக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அந்த காரா பூந்தி அது பார்த்தலாம். காரா பூந்திக்கு இந்த கிண்ணத்தால ஒரு கிண்ணம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், அரை கிண்ணம் அளவுக்கு பச்சரிசி மாவு, அதுக்கு கொஞ்சம் உப்பு, அதுலயே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் விட்டு பிணைஞ்சிக்கலாம். இதுல உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு விருப்பம்னா நீங்க கொஞ்சமா இதுல சோடாப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. சோடாப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புசு புசுன்னு நல்லா அந்த உருண்டை வந்து நல்லா கரெக்டா வரும், மூக்கு மூக்கா இல்லாம கரெக்டா வரும். அதுக்காக நல்ல உப்பி வரும். இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே தண்ணி விட்டு இதுல பிணைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாவே பிணைஞ்சிக்கலாம், முன்னாடி மாதிரி அது அந்த மாதிரி மாதிரி மாவுலாம் வேணாம். இது வந்து நல்லா கரைச்சி தான் ஊற்ற போகிறோம், அதனால கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே பிணைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கடாய் காயுது. இதை கொஞ்சம் ஒரு பாயிண்ட் இதை கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சுக்குவோம். இது ஏன் எடுத்து வைக்கிறோன்றத நான் பின்னாடி சொல்றேன். இதில் கொஞ்சம் மட்டும் தனியாக இதை எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் மிச்சல் மட்டும் மறுபடியும் இதே மெத்தட் தான் எல்லாத்துக்கும். அதையே உங்களுக்கு மறுபடியும் நேரத்தை யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தனியா இருக்கு. இதே நம்ம இதை அப்படியே வச்சிருந்தோம். இதுல இப்படியே நம்ம லேசா இன்னும் நீங்க தனியா வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க இப்படி இப்படி பண்ணீங்கனாலே போதும், இது அழகா அப்படியே ஓடிடும். ஆனால் வந்து நல்ல மிதமான சூட்லே தான் இருக்கணும். இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி கூட தனியா நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு காரம் இல்லாம கொடுக்கலாம்.
நல்லா வெந்துருச்சு, நல்லா இந்த மிதமான சூழ்நிலை வந்து இந்த அனல் குறைஞ்சோடனே வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படி இல்லைன்னா ஒன்னே ஒன்று எடுத்து அப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், போடும்போதே சவுண்ட் எப்படி கேட்குது பார்த்தீங்கன்னா, கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மகிட்ட பலகாரம் போடுறதுக்கு தகுந்த மாதிரி சட்டி எல்லாம் எதுவும் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நம்ம எதுவும் வச்சுல, ஏன்னா நம்ம பலகார மாஸ்டர் எல்லாம் எதுவும் கிடையாது இல்ல, நம்ம சமையல் தான், இந்த நேரத்துக்காக தான் நம்ம பண்றோம், இந்த ரெண்டு பாத்திரம் மட்டும்தான் நம்ம புதுசா வாங்கியிருக்கோம். நான் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்காக வேண்டி என்னென்ன, ஐயோ சொல்லிட்டேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் வீடியோ, சரியான குண்டு குண்டா இது, செம்மையா சுற்றும் கைய, சூடு அப்படியே நல்ல பண்ணி வச்சுக்கிது, என்ன நல்லா காஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த கான், சரிங்களா, இது இந்த மாதிரி இருக்கும், இப்படியே போட்டு கூட அள்ளிக்கலாம், உடனே பொறிஞ்சிரும், இது தனியா கூட பொறிச்சு சாப்பிடலாம், வடிகட்டி மாதிரி அப்படியே கொட்டி இதை அப்படியே அரிச்சு அள்ளிடலாம், அந்த மாதிரி ஒண்ணு இல்லாததுனால நான் இப்படி போட்டு எடுப்பேன், ஒரு நிமிஷத்துல வெந்துரும், மிச்சருக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறது, மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே இதுல போட்டுக்கலாம், இது எவ்வளவு நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம், எவ்வளவு என்னன்னு, இது வந்து இது வந்து நம்ம வந்து இதுக்காக போட்டது அரை கிலோ அளவு போட்டிருக்கோம், இதுல எல்லாம் நம்ம எதுவுமே உப்பு எல்லாம் எதுவுமே கலக்கல, அப்படியே கடையில வாங்கறது அப்படியே பொறிக்கிறோம், அவ்வளவுதான் அவ்வளவுதான், பொறிச்சு எடுத்துட்டோமா இதையும், இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேலை, சுக்கி அது கூட கொட்டிடலாம், வச்சுட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த கானுக்கு அடுத்து இது பாத்தீங்கன்னா அவுள் எடுத்துருக்கோம், முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கெட்டி அவுள்னு கேட்டு வாங்கிக்கீங்க கடைகள்ல, மிச்சருக்கு போறதுக்குன்னு சொல்லி கேட்குறேன், சரிங்களா, இதெல்லாம் கொஞ்சமா மட்டும் எடுத்துருக்கோம், இது கூட இது கூட உள்ளேயே அப்படியே கொட்டிட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்குள்ளார அடியில் உள்ளது சீக்கிரம் கரையிடும், அதனால உங்களுக்கு ஏதாவது ஜார்னி அந்த மாதிரி உள்ளதை எடுத்துக்கோங்க, இந்த குண்டான் பொய்க்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்லை, அதனால நான் சும்மா இதுலயே போட்டு நான் அப்படியே பொறிக்கிறேன், ஆனா இது கரெக்டா வராது, இதுதான் டக்குனு எடுத்துடலாம் அடுத்து அந்த பக்கம் போறதுக்குள்ளார, அதுல போட்டு அல்றதை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றதுக்காக வேண்டி நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம நிறைய போட்டு திரும்ப மறுபடியும் ரெண்டாவது வாட்டி இதை எடுக்கிறதுக்குள்ளார அங்க போட்டுக்கிறது நல்லா உடனே செவந்து, நீங்க நிறைய பேர் வந்து நான் ரொம்ப வேலை செய்யறேன் ரொம்ப வேலை செய்யறேன் அப்படின்னு, ரொம்ப வேலை செய்யறது இல்ல, அந்த வேலையை அப்படியே நேக்கா செய்யறதுனால வேலை எனக்கு கஷ்டமா தெரியறது இல்ல, அதுதான் விஷயம். இப்ப நம்ம அடுத்து இந்த கடலை, இது வந்து வறுத்த கடலை தான், ஆனா அது கொஞ்ச நாளா மொறு மொறுன்னு இருக்க தூங்கறதுக்காக ரெண்டே நிமிஷம் மட்டும் மறுபடியும் நம்ம ஒரு இப்படி பொறிச்சு எடுத்து போடுறோம், ஏன்னா கடையில எப்ப வறுத்து போட்டிருக்காங்களோ பாக்கெட் பண்ணாங்களோ தெரியாது, அதனால வேண்டி நம்மள்ட்ட நல்லா மொறுமொறுன்னு இருக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் அதை ஒரு பத்தி எண்ணெயில் இதையும் போட்டுடலாம், அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த கருவேப்பிலையும் இதே மாதிரி போட்டு போட்டுலாம், என்னென்ன போடணுங்கிறத பார்த்தோம், கலந்துட்டோம்,
இப்ப நம்ம இந்த பொரிச்சு வச்சிருக்கதையும் சேர்த்து இது கூடவே போட்டுறோம். இடிச்சு வச்சிருக்கிற பூண்டு அதை அப்படியே நல்லா இதுல பொரிச்சுக்கலாம். பூந்து வந்து பச்சையெல்லாம் போட்டுறக்கூடாது, போட்டீங்கன்னா அந்த ஒரு ஈர பச்சை இருக்குல்ல இது எல்லாமே சேர்ந்து இந்த மிக்சரையே நசநசன்னு ஆக்கிடும். அதனால இதை நல்லா பொரிச்சுட்டு போட்டுருங்க. இது நல்லா பாருங்க நல்லா செவந்து வந்துருச்சா, இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது மிக்சரில் வந்து போடும்போது நல்லா சலசலன்னு வராது. இப்போ இதை அப்படியே எடுத்து நல்லா வடிச்சுட்டு அதை எடுத்து அதுக்கு வெளியே போட்டுடலாம். இந்த அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம், இதையும் அதுக்கு வெளியே போட்டுக்கல. எவ்வளோ போட்டுக்கனா இதெல்லாம் பொட்டுக்கடலையும் இதுவும் மட்டும் கால் கிலோ அளவுக்கு இருக்கு. இப்போ இது கூட நம்ம இதெல்லாம் வந்து இந்த பொருளுக்காக தான் போட்டிருக்கோம், கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கோம், உப்பு அதில் அந்த அளவுக்கு போடல. இப்போ இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நல்லா காரசாரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி மறுபடியும் ஒரு வாட்டி உப்பு போட்டுக்கிறோம். எதுக்குன்னா இந்த இந்த பொருளெல்லாம் உப்பு இல்லைல்ல அதுக்காக வேண்டி. மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாயும் இதுவும் கலந்தது சேர்ந்து போட்டு அப்படியே நல்லா உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுட்டா போதும். இதை அப்படியே நிப்பாட்டிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கலக்கிடலாம். நல்லா அந்த மிக்சர்லாம் உடச்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கணும். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், ஆனாலும் மறுபடியும் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாழும். அவ்வளோதான். இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கருவேப்பிலை பாருங்க நம்ம பொறிக்கும் போதே எவ்வளோ ஒரு முருன்னு ஆகிட்டுருப்பாருங்க. இந்த மாதிரி பொறிச்சு வச்சுக்கணும். எதுலேயுமே ஈரப்பசம் துணி கூட இருக்காது கூட, அதுதான் விஷயம் முக்கியமாக. எல்லாத்தையும் சேர்த்து இதே போட்டு அவ்வளோதான். சூப்பரான அருமையான மிக்சர் ரெடி. சரியா கரெக்டாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த மிக்சர் போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாம்பே மிக்சருக்கு இந்த மிக்சரோட மெத்தட் இதுதான். நம்ம அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, அது பருப்பு போட்டிருப்பாங்க. அது என்ன பருப்பு அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியாது. இது வந்து மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த நாள்லலாம் வந்து பால்வாடி பருப்பு ரேஷனில் கூட சமீபத்தில் போட்டாங்க. அது தோலோடு இருக்குது. இதை தான் ஊற வைக்கணும். ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஊர்னோடனே அந்த ஈரமாக இருக்கிறத இந்த மாதிரி வடித்து வச்சுக்கணும். கொஞ்சம் உணர்த்திருக்கணும் அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதா, இது இந்த பருப்பு தான் இந்த பருப்பு. மிக்சரில் போட்டுக்கிறது என்ன பருப்புன்னு இத்தனை நாள் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எனக்கே ஃபஸ்ட்டே தெரியாது, அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன். சரியா இதை அப்படியே பொறிச்சு எடுத்துருவோம். நம்ம எடுத்து வச்சுக்கிறத இது கூடவே சேர்த்து கலந்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு கூடுமான வரைக்கும் இந்த மிக்சரோட அளவு அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு அப்போ தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். பாம்பே மிக்சர்னா இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் அவ்வளோதான். சூப்பரா அழகா ஜம்முன்னு நம்ம எதிர்பார்த்த பாம்பே மிக்சர். உண்மையிலே நெஜமாலுமே நல்ல கார சாரமா நல்ல சுருக்குன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு நெஜமாலுமே. உண்மையிலேயே அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த இதில் இருக்க பருப்புக்காக வேண்டியே இந்த மிக்சர் பிடிக்கும் நம்மளுக்கு. நல்ல காரசாரமாக நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் மிக்சரை விட இந்த பொருள் தான் நிறையா இருக்குது. சரியா நம்மளோட அளவுக்கு தான், எவ்வளோ வேணாலும் கூட குறைச்சி போட்டுக்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் ஒரே வேலையாக முடிக்கணுங்கிறதுக்காக இதுக்காக நான் போட்ட மிக்சரையும் தான் ஓமப்பொடிக்காக ரெடி பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். உங்களுக்கு வீடியோக்காக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன கூட வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மிக்சர் பொறுத்தளவுக்கு இது கூட வேணாலும் போட்டுக்குங்க, கடலைப்பருப்பு கடலை வேணால் போட்டுக்குங்க, எவ்வளோ வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்க்கலாம். வளம் முழுமுருந்து இருக்குது. நேற்றி அந்த அதிர்சத்தை வேற காட்டாமல் விட்டேன் உங்களுக்கு, நல்லா சாப்பிட்டா அடிச்சானு உடச்சு காட்டாமல் விட்டேன். ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அப்புறம் தான் ஞாபகம், நல்லா இருக்காளேன்னு தெரியலையே எப்படி இருக்குன்னு தெரியலையே, நீங்கள் உடச்சே காட்டல அப்படின்னாங்க. ஞாபகம் நீங்கள் பாருங்கள், அதுக்காக வேண்டியாவது இப்பயும் சொல்லி காட்டுறேன். சரியா மொறுமொறுன்னு இருக்கா. அப்புறம் இந்த மிச்சர் ஏற்கனவே நொறுக்கியாச்சு, இனிமேல் நொறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இப்படி நொறுக்கி காட்டிடுறேன்.
அவ்வளோதான், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.